அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது there was a huge competition and the stress எல்லார்கிட்டே இருந்தது but I think அந்த pressure அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியா இருந்தது நாங்க துபாயில இருந்தோம் அங்க இருந்து ரொம்ப ஆவலா படிச்சிட்டு இருந்தேன் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஜெனுவினா ஈவன் ஆன் Twitter இல்ல Facebook ல கூட ரீரிபீட்டடா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போறதோட மேல ரீரிபீட்டடா சப்போர்ட் பண்ணாங்க இப்ப கூட பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஆன்லைன் சப்போர்ட்டர்ஸ் மறுபடியும் பண்றாங்க I think only reason being இது ஒரு நல்ல content film and ஒரு upcoming team அந்த ஒரு முயற்சியை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க சோ அதுக்கு பெரிய thanks and thanks to the audience என்னன்னா ஆடியன்ஸுக்கு எங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் மீடியா வந்து ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு இருந்தது இந்த படத்தில் அண்ட் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருக்க முடியும்னா அதுக்கு ரீசன் அவங்க தான் என்னென்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஃபீடாகி வந்திருக்கோம் ரொம்ப நாளாக பட் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது நல்ல கதை இருந்தால் போதும் கான்டென்ட் இருந்தால் போதும் ஒரு போதும்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்கள் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் என்னென்னா ஐ திங்க் யூஸ்வலாக இந்த மாதிரி சக்ஸஸ் மீடில் இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரும்போது ஐ திங்க் இதோட ஆக்டர்ஸ் இல்லை டைரக்டரை தாண்டி இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பார்க்குறதுக்கு ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்கும் ஐ திங்க் தே அது அவங்களோட ஒர்க்னால் அது அவங்களோட ஒர்க்னால தான் ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ் எல்லாருமே கிவன் மோர் தேன் 100% தேர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் லைஃப் இன் டு திஸ் ஃபில்ம் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் Dilli sir, one wonderful, a gem of a person. And I know you guys work on one of the best person I've met in the industry. Romba honest and genuine. And Vishnu, I think you are just be the person you are. உங்களுக்கு இருக்கிற கன்விக்ஷன் நல்ல படங்கள் மேலே இருக்கிற கன்விக்ஷன் நல்ல டிரெக்டர்ஸ் மேலே இருக்கிற கன்விக்ஷன் அண்ட் உங்களோட ஹானெஸ்டி தெரியுது ஸ்க்ரீனில் ஸோ ஜஸ்ட் பி த பர்சன் யூ ஆர் அண்ட் ராம் வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி எலிஜிபிள் பேச்சுலர் அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ராம்கிட்ட முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் ஈஸியாக நடந்திருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க பட் வண்டர்ஃபுல் சோல் இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்பா முடிஞ்சு அந்த சந்தோஷத்தில் நான் வந்து ராமுக்கு ஒரு ஹக் பண்ண போனேன் ஆனால் அவர் அப்படியே பின்னாடி போயிட்டார் So it's a very gem of a person. So Kandiva, I hope Ram, you will find your soulmate very soon. Adukkum wish pannirren next padathukku munnadi. And Suresh Chandra sir, thank you for always. You've been a big support, Rekha and Pradeep, enoda manager. I still remember Pradeep vandu or vision sonnaru. Neenga nambunga இந்த படம் அந்த டீம் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தார் ஐ திங்க் ஒரு ஆக்ட்ரஸ் கரியரில் ரைட்டான மேனேஜர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐம் பிளஸ் டு ஹாவ் ஒன் அண்ட் டு என்டையர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் அண்ட் என்டையர் க்ரூ தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஆல்வேஸ் கிவிங் மீ தேங்க்ஸ் அ லாட் உங்களுடைய 35வது படம் இது அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்த விஷயங்கள் முக்கியமாக ராட்சசன் இந்த 35 படங்களில் எந்த இடத்துல இருக்கும் ஹவ் ராட்சசன் வெரி க்ளோஸ் டு யூ இன் யுவர் கரியர் Okay, 35th film. It's been a long journey. Thanks to the industry and Aksa Pandit. Thanks to all the directors and producers I worked with and media. Adukku mele fans, well-wishers, audience. Ungalnala da ivlo duram journey panni vara mudinjathu. And I think na vandu evlo நிறைய வாட்டி ஓகே எனக்கு ஒரு பிரேக் எடுக்கணும் இல்லை செபாட்டிக்கில் எடுக்கணும்னு நினச்சி நான் எப்போல்லாம் வெளில போயிருக்கையோ அதுக்கு மேலே ஃபோர்ஸாக நான் உள்ளே வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரி ஸோ இட்ஸ் லைக் பிகம் மை லைஃப் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஐ எம் பார்ன் டு டூ ஃபில்ம்ஸ்னு அதை நம்புகிறேன் அண்ட் ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இனிமேல் ஒரு பிரேக் எடுக்கவும் முடியாது லைஃப்பில் ஐ எம் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி And I think நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது I thought when I was 18 I came to industry தமிழ் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு my mother because ஃபர்ஸ்ட் ஃபில்மே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் வந்தது நான் அப்போ வந்து நினச்சேன் ஓகே அப்போ வந்து என்னென்னா ஓவர் நைட் சக்ஸஸ் ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இப்போ ஒரு 8 yearsக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்டார் ஐ வாண்ட் டு பி an actor to do films for the joy of doing and இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஸ்டார்டமோட தியேட்டரில் மக்கள் கை தட்டும்போது சந்தோஷமாக இருக்குது. தட் இஸ் கிவிங் மீ மோர் ஹாப்பினஸ். அண்ட் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸோட, நிறைய டேலண்டட் டிரெக்டர்ஸோட, நிறைய அமேசிங் ஸ்கிரிப்ட்ஸ், கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். Heroine and yes, yeah, Ratsasan. It's my 35th film. Romba significant point in my career. And then at the time la vande nariya I think back-to-back movies pannit irundhen. But adile ellam da oru success and the hard work I think Ratsasan enakku koduthirukku. Adu kandipa Ratsasan vande enoda career la oru romba significant movie na nambren, and this success also. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் அப்படின்னு நிறைய வருது. நீங்களும் 2016 அம்மா கணக்கு படம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுல எதுவும் ஐடியா இருக்கா? அமலா பால் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஹீரோயின் படம், ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ், ஒரு வெர்சடைல் படம் அப்படின்றது. யா, டெஃபினெட்லி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற அதுவும் இந்த பறவை, ஆடை, அது ரெண்டுமே ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் தான். As an actor, எனக்கு பர்சனலி நான் அப்சர்வ் பண்ணதிலிருந்து வெர்ஸ்டாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுதான் கரியர் லாஞ்சிவிட்டி இருக்கும். என்னென்னா ஒரு நான் வந்து பின்னாடி பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்னென்னா அந்த டேரக்டர்ஸ் வந்து என்னை நம்புகிறாங்க, இந்த கேரக்டர் இவங்களால் பண்ண முடியும். அது ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். யூனோ, டு பி வெர்சடைல் இஸ் அ பிக் சக்ஸஸ். அதுதான் ஈவன் லைக் நிறைய பேர் கேட்பாங்க, யூஸ்வலாக கேட்குற ஒரு கேள்விதான். இந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கு வந்து ஷெல் லைஃப் இவ்வளோதான் இருக்குது, ஒரு 5-6 years 10 years, அதுக்கு மேலே அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி வெர்சடைலாக இருக்கிறவங்க அந்த சக்ஸஸ் இன்னும் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ. பிகாஸ் இஃப் யூர் பீயிங் யோர் செல்ஃப், உங்களை மாதிரியே எல்லா படத்துலையுமே இருந்தால் ஐ டோன்ட் திங்க் தட் வில் கிவ் யூ அ லாங் ரன். And as I said, நான் ஒரு ஆக்டரான நம்பர், ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டர். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய வெர்ஸ்டைல் ரோல்ஸ் பண்ணணும், நிறைய கண்டிப்பாக ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் சேஸ் குட் ஸ்டோரிஸ். Thank you. And yes, one more thing, thank you Vishnu once again, because சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து விஷ்ணு எனக்கு கால் பண்ணலைன்னா தெரியல. ஐ பிலீவ் தட் இது ஒரு டெஸ்டின் நம்பரு. பட் இருந்தால் கூட எந்த ஈகோ இல்லாமல் ஹீ கால்டு. அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தால் ஐ டோன்ட் நோ இப்போ நான் கால் பண்ணுவேன்னு தெரியல. பட் அந்த படத்துக்காக கால் பண்ணாரு. மோர் தென் மீ பீங் பார்ட் ஆஃப் ஃபில்ம், நான் இருந்தால் இந்த படத்துக்கு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் அகெயின். அண்ட் யா, தேங்க்யூ. எஸ் சார். சார் ஒன் மோர் டைம் சார், கேட்கல. சம்பந்தமாக கேட்குற அதெல்லாம் நீ ரொம்ப கவலைப்படுறீங்க. இந்த மீட்டு பற்றி ஒன்று சொல்கிறீங்க நீங்கள். மீட்டு பற்றி, மீட்டு வந்து ஃபஸ்ட்டே ட்வீட் பண்ணது நான் தான். என்னென்னா எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஒரு இஷ்யூ இருக்கும்போது, எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ இருக்கும்போது நான் தான் மீட்டு. அந்த டைமில் தான் இந்த இன்டர்நேஷ்னலி அந்த மூமெண்ட் பிக்கப்பாக இருந்தது. அந்த டைமில் நான் தான் ஃபஸ்ட்டே ட்வீட் பண்ணது. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் அது ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் மீட்டு. ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் இட். அது கண்டினியூ ஆகிட்டு வர்றது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்போ நிறையா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்குது சார். இது மூடி வைக்கிற மாதிரி விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவங்க ஒரு கரியரில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நிறைய இருக்குது. அண்ட் ஐ திங்க் மீ டூ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் தட் ஹேஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் திங் வந்து மீ டூ. அண்ட் ஐ திங்க் இது மூமெண்ட் இன்னும் பிக்கப் ஆகும். எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.